மைண்ட்செட் நாலேஜ். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். இன்டர்நேஷ்னல் லேர்னிங் அப்படிங்கிறது தான் நம்முடைய ப்ரோக்ராம்ஸ். ஸோ நமக்கு இதுவரைக்கும் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், டுட்டோரியல் ஸ்டடி தான், நாட் லேர்னிங். லேர்னிங் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் டெஃபினேஷன் என்னன்னா, சேஞ்ச் இன் பிஹேவியர் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர். அதுதான் விஷயம். பொதுவாக வந்து இப்போ இருக்கிற மெமரி அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் அ ஜெராக்ஸ். சரி, மெமரிக்கும் லேர்னிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ பழைய கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து மெமரி ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கும், சிபியூ. ஆனால் இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு டீட்டெயில் இது தான் சொல்லி அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லேர்னிங்க்கும் மெமரிக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய எம்எஸ்கே இன்டர்நேஷ்னல் லேர்னிங் வந்து பிஃபோர் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இது ஒன்லி கார்பரேட் லெவலில் உள்ள சிஇஓஸ் லெவலில் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். சரியா, எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாலேஜ் அப்படிங்கிறாங்க. நாலேஜுங்கிறது எங்களை பொறுத்தளவு வேஸ்ட். ஏன்னா கம்ப்யூட்டரில் வந்து எல்லா விஷயம் இருக்குது. அந்த நாலேஜை வந்து ஆக்டிவேஷன் பண்ணும். ஆக்டிவ் நாலேஜ் ஒன்லி பெனிஃபிட், ஸ்டோரேஜ் நாலேஜ் வந்து பெனிஃபிட் கிடையாது. ஸோ இதைத்தான் நம்ம மாற்ற போகிறோம். அதாவது லிங்குஸ்டிக் மீனிங் என்னன்னா, நோ லெஜ். உங்களை அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ணி பார்த்தோம்னா லெக்ஜர் சொல்கிறோம், லெஜ். நோன் லெஜர் தான் நாட் லெஜ். நோன் லெஜர் பிக்கமே நாலேஜ். அதுக்கடுத்து வந்து இதில் இந்த சைக்கோ லிங்குஸ்டிக் மீனிங்கில் வந்து இந்த லேர்னிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எதெல்லாம் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டர்ஸ்டாண்டிங்கிற வேர்டு ஒரு மீனிங் இருக்குது, காம்ப்ரிஹென்ஷன் ஒரு வேர்டுக்கு மீனிங் தனியாக இருக்குது, அப்ளைங்கிறதுக்கு மீனிங் தனியாக இருக்குது, ஆக்டிவிட்டிக்கு தனியாக மீனிங் இருக்குது, டெவலப்பிங் தனியாக இருக்குது, இம்ப்ரூவிங் தனியாக மீனிங் இருக்குது. பட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ராசஸை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அதில் என்னென்ன மெத்தடாலஜி அப்ளை பண்ணுறாங்களோ, என்ன மெத்தடாலஜி எங்கிருந்து எடுத்தாங்கன்னா, நம்முடைய மைண்டு ஃபங்க்ஷனிங்கிறது அதை எடுத்துருக்காங்க. இப்போ அதே ஃபங்க்ஷன் நான் ஹியூமனுக்கு கொண்டு வரேன். நம்முடைய இப்போ இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராமில் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, சரி. இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் இந்த லேர்னிங்கில் என்னென்னா, இன்டெலிஜென்ஸையும் நம்ம வச்சுருக்கோம். சரியா, இப்போ அடுத்து வந்து இப்போ நம்மளுடைய இருந்து இன்டர்நேஷ்னல் லேர்னிங் அண்ட் ஒர்க்கிங் மெமரி ப்ராசஸ் தான். இந்த ஒர்க்கிங் மெமரியில் என்னென்ன காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா, காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர், காக்னேட்டிவ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறோம். இதில் வந்து என்னென்னா, லேர்னிங்கு, ரீசனிங்கு, காம்ப்ரிஹென்ஷன்ஸ், ஐக்கு, இன்ஹிபிட்டரி கண்ட்ரோல், ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ், டாஸ்க் ஸ்விட்சிங், ஃபினாலஜிக்கல் லுக், விஷுவல் ஸ்கெட்ச் பேட் அண்ட் சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். இதைத்தான் உங்கள்கிட்ட நான் க்ரியேட் பண்ண போகிறோம். இதை க்ரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட் முடிக்கணும். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation, இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.